ஊருக்கு பெருமை சேர்க்கும் தடகள வீரர் கதிரவன். ஸ்பான்சர்ட் பை செவன் ஸ்டார் கார் கேர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கதிரவன் சிறு வயதில் இருந்தே விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கொண்ட இவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களையும் வென்றுள்ளார். தன் குடும்ப வறுமை சூழல் வாட்டிய போதும் தன் நண்பர்கள் மற்றும் காரைக்குடி சமூக ஆர்வலர்கள் உதவியதாலும் அண்டர் 14 அண்டர் 17 இப்போது அண்டர் 20 கேட்டகரியில் பதக்கங்களும் தேசிய அளவிலான போட்டியில் வெண்கல பதக்கமும் வென்றுள்ளார். ஏற்கனவே ஆசிய போட்டிகளில் பங்கேற்று பதக்கமும் பெற்ற போதிலும் அண்மையில் நடந்த ஆசிய போட்டிக்கான தகுதிச் சுற்றில் தன் கால் சவ்வு கிழிந்த போதிலும் ஓடி சாதனை படைத்துள்ளார். என்னோட நேம் ஜி கதிரவன் குணசேகரன். நான் ஒரு அத்லட். என்னோட ஈவெண்ட் வந்து 100-200. நான் இப்போ நடந்த கோப்பன் நேஷனல்ஸ்லேயும் 23 நேஷனல்ஸ்லேயும் 3 மெடல் அடிச்சிருக்கேன். 100ல் சில்வரும் 200ல் சில்வரும் ரிலேயில் சில்வரும் அடிச்சிருக்கேன். 3 சில்வர் அடிச்சிருக்கேன். இந்த மீட் ஓடுனனால எனக்கு ஒரு பெனிஃபிட். இன்டர்நேஷ்னல் லெவலில் கேம்ப்பு செலக்ட் ஆகிருக்கேன். இதோட வந்து என்னென்னா, நான் லாக்டவுனு இதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீட்டுக்கு ரெடியாகி நான் வந்திருக்கேன். திருப்பி ரெடியாகியும் மறுபடியும் 1 மந்த் லாக்டவுன் போட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்து 1 மந்த் ஆகிடுச்சு. திருப்பி நான் அதில் ட்ரைனிங் சரியாக பண்ணாதனால நான் திருப்பி போய் ட்ரைனிங் பண்ணுறப்ப என்னோடய பேக் மசில் வந்து அடியாகிடுச்சு, இல்லை அந்த கேர் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அதை வந்து நான் சர்ஜரி பண்ணி இந்த லெவலுக்கு வந்து ஓடிருக்கேன். இப்போ அடுத்து நடக்கிற சென்னையில் 15-16 மீட்லேயும் நான் ஓடுறேன். என்னோடய கால் நிலைமை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் தெரியல. ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா கஷ்டத்தை தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் எங்கள் அப்பாவை இழந்து இந்த லெவலில் வந்து நின்றுட்டுருக்கேன். 2018 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். 2020 இந்தியன் யூனிவர்சிட்டியில் கோல்ட் மெடல் அடித்து ரெக்கார்ட் வச்சுருக்கேன். 2017 யூனிவர்சிட்டி மெடல் அடிச்சிருக்கேன். சீனியர் நேஷனல்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். ஓப்பன் நேஷனல்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நேஷனல்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் நான் தொடர்ந்து. ஆனால் அடித்தும் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இப்படியே தான் இருக்கேன். இந்த மீட்டை ஓடினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூப்பிட்ருக்காங்க வேலைக்கு, ஜாப்புக்கு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீ கஷ்டப்பட்டது கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். கிரவுண்டுக்கு உண்மையாக இருப்பேன், கோச்சுக்கு உண்மையாக இருப்பேன். ஒரு ட்ரைனிங்கை நான் கேர் எடுத்து போனேன். இந்த 3 விஷயத்தை மட்டும் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் மைண்டில் ஏற்றினா போதும், அவன் கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோச் என்ன சொல்கிறாரோ அந்தபடி நடந்து போனாலே லைஃப்பில் நிறையா முன்னேற்ற ஸ்டார்ட் பண்ண முடியும். நிறையா கஷ்டம்